ஆசிரியர் மலையாசிரியர் சிறிய நிலைகள் எனக்கு முடிந்தவரை மொழிபெயர்த்து விடுவேன். Thank you.
உணர்வு இலங்கை தீவிலே ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களில் எங்களுடைய சகோதரர் அமரர் நரிராசனிக்கு எங்களுடைய ஆன்ம சாந்திக்காக எங்களுக்கு நாங்கள் ஒன்று கூடி திருப்பதி வழியாக இறைவர் இவரை தனது திருமொழியில் ஏற்றுள்ள வேண்டும் என்றும் புனிதர்கள் செய்தவர்களுக்கு தோழமை அளித்திட வேண்டும் என்று சொல்லிக்கை வந்திருக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வின் பொழுது இறந்த கிட்டத்தட்ட 300 அதிகமான ஆன்மாக்களுக்காகவும் இச்சமூகத்தின் பொழுது காயமுற்று தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று பல துன்பங்களை அனுபவித்து வருகின்ற 500 மக்களுக்கு மேலாக வாழ்கின்ற நமது தாய் திருநாட்டில் அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அவருடைய எதிர்காலம் இவருடைய ஆலோசனை பெற்று நிம்மதியோடு சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்றும் இந்த திருப்பதியிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம். Once again, as a family, we are gathered around this altar. During this Mass, we continue to pray for Maridasa Mikil so that he may enjoy the presence of the Lord and also the company of all the saints. And also let us continue to pray for those people, those who are affected by this tragic incident in Sri Lanka. தந்தை மகத்துயாவே பேராலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளே நன்றும் தூய ஆவியாரின் கடவுளும் உங்களிடம் இருப்பதாக சகோதர சகோதரிகளே, தூய மலைவர்களை கொண்டாடு நாம் பதிவிடும் பொருட்டு நம் பாவம் ஏற்றுக் கொள்வோம். எல்லாம் grateful for blessings be.
God has put them to the test and proved them worthy to be with him. He has tested them both in our hearts and accepted them as a holocaust. When the time comes for his visitation, they will shine out. As sparks rattling stubble, so will they. They shall judge nations, rule over peoples, and the Lord will be with them forever. They who trust in him will understand their truth. Those who are faithful will live with him in love. For grace and mercy await those he has chosen. The word of the Lord. இயேசு அவர்கள்
உன் சகோதரன் மீட்கொள்வார் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் மீட்கொள்வதன் போது அவர் மீட்கொள்வார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், மீட்கொள்வதன் வாழ்வு நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறக்கும் வாழ்வார், உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் தொடரனே என்றுமே சாப்பிட மாட்டார், இதனை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே தேவன், நீரே உலகத்தில் நம்புகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் செய்தி. பேசிக் கொள்கிறார்கள். ஆன்மீக ரீதியில்
ஒருவர் உயிரை கொடுத்தாரோ இந்த ஆலயத்தில் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த அளவு மக்கள் பிறந்தார்கள். அவை கிறிஸ்துவர்களே, இந்த மரணம் அல்லது நடைபெற்ற சம்பவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல செய்திகளை பெற்று செல்கின்றது. முதலாவதாக, வாழ்வு நிலைப்பதல்ல, எங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு கணப்பொழுது. அடா சொல்லலாம், வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே இருக்கின்ற பெரிய நீண்ட தூரம் அல்ல, அல்லது நீண்ட 60 வருடங்கள் 90 வருடங்கள் அல்லது 60 வருடங்கள் அல்ல, கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே இருக்கின்ற ஒரு கணப்பொழுதுதான் வாழ்க்கை. அந்த கணப்பொழுது சிலருக்கு 90 வருடங்கள், சிலருக்கு 60 வருடங்கள், சிலருக்கு 1 நாள். ஆக இந்த கணப்பொழுது எவ்வாறு எப்படி நாங்கள் வாழ்கின்றோமோ அப்படித்தான் நமது வாழ்வு இருக்கும். முந்தைய முன்னிலையிலே இதை பற்றி அதாவது சொல்லப்பட்டது. கொடுக்கப்பட்ட அந்த கணப்பொழுதை நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்வாக இருக்கும். கொடுக்கப்பட்ட அந்த கணப்பொழுதை எங்களுடைய சொந்த புத்தியின்படியும் அல்லது உலகத்தின் போக்கின்படி நடக்கின்ற பொழுது வாழ்வு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு வரலாக தெரியும். ஆகவேதான் மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் நுழைந்த காலத்தில், கணினி நுழைந்த காலத்தில் இந்த திருப்பதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்தனையோ ஆயிரம் மைல் அப்பால் இருக்கின்றவர்கள் பார்க்க கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது டெக்னாலஜி, விஞ்ஞானம் அல்லது தொழில்நுட்பம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் பிறப்பும் இறப்பும் எப்பொழுது நிகழும் என்பது யாரும் சொல்ல முடியாது. அதனால்தான் கடவுள் இருக்கிறதா, அது கடவுளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கொடை. ஆனால் அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றது அந்த கணப்பொழுதை எவ்வாறு வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய எதிர்காலம், அந்த அளவுக்கு மரணத்தின் பின்பு எங்களுக்கு வாழ்வது ஒரு கொடை எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த கூடாரம் அழியக்கூடியது. சிலர் அடிக்கடி சொல்லுகிறார், இது எங்களுடைய இல்லம் அல்ல, இந்த கூடாரம் அழியக்கூடியது அழியும். ஆனால் அழியாத ஒரு கூடாரம் ஒன்று உலகத்தில் இருக்கின்றது, அது கையாக இந்த கல்லாக அல்ல. ஆகவே அந்த கூடாரத்தை நோக்கி என்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று இருக்கிறது. அந்த பயணம் ஒரு கணப்பொழுது. அந்த ஒரு கணப்பொழுதை எவ்வாறு நாங்கள் வாழ்கின்றோமோ, எவ்வாறு நாங்கள் அந்த கணப்பொழுதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து நிறைவை காண்கின்றோமோ, ஒரு நிறைவான வாழ்வை ஒவ்வொருவரும் வாழக்கூடியதாக இருக்கும். அவை மரணிக்கின்ற ஒவ்வொருவரும் இறக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கின்ற பாடல்கள்தான். அந்த கணப்பொழுதை எவ்வாறு நாங்கள் வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை அல்லது எங்களுடைய வாழ்வினுடைய அடுத்த கணம் அடுத்த அத்தியாயங்களும் அவை பிசிஎஸ்சி நண்பாளர்களே, இன்றைய நாளில் என்னுடைய இழப்பை யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஏற்கனவே நான் சொல்லும் போலவே இஃப் a grain of the wheat falls on the ground and dies, it yields a rich harvest. Anyone who loves his life loses it. Anyone who hates his life in this world will keep it for eternal life. So the loss of Manila is a great loss in the world. We as a family gather to pray for our beloved Manila. Let us continue to thank the Lord for the gift of life the Lord has given to him. And also let us also thank the Lord the talents and the abilities that Lord has showered on him. And also let us continue to pray so that we may enjoy the company of the saints and the presence of the Lord. A few words about this incident. In Sri Lanka is a lovely island, a beautiful country. On Easter Sunday, April 21st, 2019, when the suicide bombers targeted Christian churches and luxury hotels
320 people and we left more than 500 injured. Two parallel churches, one of the shrine, major shrine, famous shrine, St. Anthony's shrine in Kalamu. It's a famous shrine. And also St. Sebastian's church in Milan, as well as an evangelical church in Bangalore, were targeted during Easter Sunday. Pope Francis said, it's a cruel violence, and he expressed his prayers to concern to all the people. And also Cardinal Thomas Collins of Toronto, Archbishop, he called it a day of tragedy. Our brothers and sisters in Sri Lanka have been murdered on this most holy day. Amen.
முதல் பிள்ளைகள் ஆற்று நான்காம் மண் சமத்து மன்றாட்டு கிடைச்சு முடிச்சிடும் பிறந்து போன அடியார் நரிதாசினிக்கு இன்னொரு வந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் உங்கள் சபம் பயன்படுகின்றதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நம்மை கொண்டாடுகிறோம். ஆகையாற்றில் மிகுந்த விண்ணவர்களும் சேர்ந்து நாங்கள் மண்ணில் விடையலாத மாற்றியை கொண்டாடி
மாட்டைத்து சொல்லுவதாவதே and forgive us our trespasses, as we forgive those
Thank you.
Once again, thank you for coming. Good afternoon, everyone. Welcome to my brother's memorial. I really, really appreciate all you here at present. Now, we are about to begin. I won't keep it too long. I would like to kindly ask everyone to rise for a moment of silence. Following, we are going to sing a national anthem to respect and thanksgiving all the blessings in this wonderful country we are receiving in this country. Thank you, sir. Now, we will start a small note about my brother. We have relatives here, especially my cousin, my first cousin, retired CRA auditor. I will ask him to come upon, say a few words about Mr. Maridas. Dear QCR family, relatives and friends, my name is Meekalapalai Mariampalai and I am the first cousin of late Mariyadas Meeka. Today we have gathered here to pray and remember my dear cousin Mariyadas. We both were born in the same year and in fact he was few years younger than me. His family lived very close to church and his parents brought the children up in very religious manner. He grew up as an obedient, disciplined and God-fearing child. He was quiet, pleasant in his manner and humble person.
even though we were cousins, we are like good friends from the childhood. Mariadas was a third child in his family. Mariadas' religious upbringing was noted by the priest and the church community, and they were encouraged him enter priesthood. He joined a seminary in Jaffna and continued his studies. Even though he was studying for the priesthood, God's will deepened and he left the seminary and completed his studies. On completion of his studies, Mariadas started his career as a bank officer at entry level. Through his dedication, knowledge and interpersonal skill, he excelled in his work, and within a short period of time, he was promoted as a bank manager in one of the major banks in Sri Lanka. Mariadas worked as a manager in a different part of the country, including Hong Kong and various cities in the upcountries. He was popular and respected wherever he lived. I maintained close relationship with my cousin throughout our life. I was regular visitor to his family home until I left Sri Lanka in 1980. I was so happy to see the same person as I visited him from Canada in 2015 and 2017. He was liked by the people wherever he lived. I was so impressed by the way the people respected him. Even after his retirement, he had the same affection and respect towards him. Mariadas was a wonderful father and a loving husband. He had three wonderful children, two daughters and one son, brought them up in the same manner as he was raised. It is a common belief that the parents had to be strict with the children to raise them as a good kids. But Mariadas was an example. You can raise a successful children with love and care. He provided good education to his all children, which made them successful in their career and their marriage life. I am happy to say that all three children are humble like father as respectful towards everyone. Mariadas was attached to church and never failed in his religious obligations, lived as a good God-fearing person and ended his life also at the feet of God. He was an obedient servant of God from his childhood and finally gave his life like a martyr in the house of God. Please remember in your prayers his grieving family and those who lost their life in this terrible tragedy. To God, grant them comfort and strength to bear this unbearable loss. Mariadas is a wonderful person. I miss him. I am proud to be his cousin. I would like to thank each and every one of you, your prayerful presence. It will be a great comfort for grieving family and sibling. Finally, I would like to thank Tusia, Mariadas' young brother, and my cousin for giving an opportunity to say a few words about my late cousin. Thank you all. May God bless you. Thank you. As a brother, I would like to say a few words about my beloved brother. He is
number 3 in my 9 sibling family. We are 7 brothers and 2 sisters. We all born and raised in a Catholic faith. We are from poor fishing family. Our village called Bedathalthim, which is located on the shore of northeast of Sri Lanka. Raising 9 children with an uncertain income was a challenge for my parents. Fishing was only occupation for my father. Sometimes the catch was plenty, sometimes nothing. In other words, no catch, no food. You know the story. However, my brother studied hard and got an opportunity to go to high school in town at St. Patrick's College, one of the best schools in northern province of Jaffna. While he was there, he was urged to join St. Martin Seminary. He was very active, healthy, young, handsome boy who loved playing soccer and cricket. He became excellent in English as a second language, and when he came home on holidays, he would volunteer giving English and math classes to our village children. I don't know the reason he stopped the seminary, but in the 70s, the Sri Lankan standardization education system brought him back to our own town, where he finished his high school and graduated St. Xavier College, Mannar. We have a friend here from Mannar, studied with him for a while. Because of our family financial situation, he was unable to continue university studies. He started to work as a clerk in the Bank of Ceylon, which is one of the major financial institutions in Sri Lanka. He was a provider for my family since he started working. He made it possible for my younger sister to get married. Most of you know why it's most important. We have to give dowry to give the girl to the husband. So we are unable, but he made this possible. And then he married and started his own family life. My beloved brother, he was very close to me. He loved me little more than the other siblings. I used to study hard, and I was a good student, but also had a heck of a being a mischievous one in the family. As a result, for my high school studies, my brother decided to put me in the Central College, Mannar, Limited. It was a boarding school. He took care of my financial needs and often visited me each month. I got my boarding fee and pocket money, which I hardly ever saw because I would eat in the cafeteria for credit, saying I would pay when I get the money from my brother. If I don't get the money, I don't go to cafeteria. Now, the cafeteria looking for me. Many of you know, I made more trouble over there. I came to Canada and got into lifelong trouble. I mean my injury, work-related injury. My brother never stopped helping. He sends 2 more hands. He did all the travel arrangement and necessary stuff for my wedding. He sent my fiancé to Canada.
I am truly grateful to him. He was very supportive to our family. Even though he had his own family, he has two daughters and son, they are all doing well. His daughters took after his father's path, the financial sector, and his son worked as a chemical engineer in Sydney, Australia. My brother was retired and he was just beginning to enjoy the rest of his life, spending time with his children, grandchildren. My brother was retired and was just beginning to enjoy the rest of his life, spending his time with his children and grandchildren. After a month-long visit to Australia to his son, he returned home and was staying with his daughters, son-in-law, grandchildren, to celebrate Easter. Maridas was dedicated to language. He enjoyed the Mass. And now you know the rest of the story. As we celebrate his birthday, 11th of May, I couldn't miss him. I couldn't give him a hug. I couldn't tell him happy birthday. I couldn't treat him. Unfortunately, my birthday, a week later, May 20th, I miss my brother to say happy birthday to me. But I get treat from my co-worker, very kind. I know all of you care about me and my family. All of you visited me home, brought me food, comforted during this difficult time. I really appreciate and thank you. But something beyond that, in my experience, currently I am in co-op placement with Transport Canada. My co-workers were extremely compassionate during this most difficult time. Please take a look at the precious gift I got from them. When you have a time, come back closer. See this picture. Give boost my brother's face. This picture I just took it from the Facebook. Now it's the most beautiful picture ever. The other gift they gave me, this beautiful vase. The vase represents church in the whole. In it, there are crystal clear bricks. The big one represents the family. Small one, husband, wife, children, grandchildren, foreigners, all kinds of people. As a one family, no different. They all together, one purpose, worshiping God, that's it. Look at the bow, look at the bow. The bow represents the feast of, Resurrection. This bow represents resurrection, Easter Sunday. And that, you should come and see this one. There's an angel hanging there. There's an angel. The angel saying, I say prayer for you today. The angel saying the prayer. The day I get this gift from these people, I took it home, put it beside him, and then watch it.
I asked the angel, what did you pray? He said, I prayed, what did you pray? The angel whispered to my ear, saying, Lucia, I take your brother and the other people's soul to heaven. You can't see anymore unless, otherwise, you have to go there. St. Anthony. But we have a co-worker named Anthony. He says to me, you see, your brother, one sacrifice in order to save the entire family. That is true. Let me ask you, is it right? My dear brother, have a look. My friends, my co-workers, my family came here to say goodbye to you. Yeah, you nothing. You don't trust me. Ask, I am going to die and go. Ask. Ask Doisy. Doisy see me every day. Ask her. Ask her. I mean, true. Sorry, thank you, Transport Canada, and wonderful people, everybody here. நித்திய இளைப்பாட்டி அவர்களுக்கு அளித்திரம் ஆண்டவரை முடிவில்லாத பிரகாசங்கள் பிரகாசிக்கிறவர்களாக சமாதானத்தில் இழைப்பார்களாக அப்படியாக இறக்கமுள்ள இயேசுநாதரை மரியாசிரியர் ஆத்மத்துக்கு நித்திய இளைப்பாட்டி கொடுத்தர்களும் இறக்கமுள்ள இயேசுநாதரை மரிய ஆசிராத்மத்துக்கு நித்தியலை பாட்டி கொடுத்தோம். இறக்கமுள்ள இயேசுநாதரை மரிய ஆசிராத்மத்துக்கு நித்தியலை பாட்டி கொடுத்தோம். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Amen. Combination of prayers, some book. Sorry, this is only in Tamil. So I asked my nephew to say about the book. எனது பேர் ஜோர்பின் இம்மானுவல். நான் அமரர் மரியதாசன் மரமகன். அமரர் மரியதாசன் 31st நாள் நினைவாக புதிய முறை திருப்பலி சபங்கள், புதிய முறை சபமாலை மற்றும் மரித்தோர் வீட்டில் சொல்லக்கூடிய சபங்கள், உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கான பிரார்த்தனை மற்றும் பாடல்கள் அடங்கிய கையொடக்க புத்தகம் ஒன்றை குடும்பத்திற்கு ஒன்றை அன்பளிப்பாக வழங்குவதில் சிவசிஆர் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைகின்றனர். விருப்பமானவர்கள், இறை வார்த்தையில் ஆர்வமுள்ளவர்கள் ட்ரென்சியா தியூசியரிடமிருந்து இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னார் மறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வேத சாட்சிகளின் கோவில் அட்டைப்படமாக அமைந்துள்ளது. இந்த சபத்தொகுப்புக்கு உயிரளிக்கிறது என்பது எனது கருத்து. இந்த சபத்தின் அர்ப்பணம் அறிவால் உயர்ந்து அன்பால் நுழைந்து பண்பால் பெருகி பாசத்தால் இணைந்து வாழ்ந்த எங்கள் சகோதரன் எம்மை விட்டு பிரிந்தது கொடுமை ஐயா. எங்கள் ஆசை அண்ணா அழகாய் உடையுடைத்தி அமைதியாய் நடை நடந்தால் புல்லும் மகளும் எல்லாருமே நல்லறம் என ஊர் போற்ற வாழ்ந்து காட்டி மழுகு வர்த்தி போல் தன்னை உருக்கிய தாப்பன்
பிள்ளைகள் விரும்பியபடியே அவர்கள் துணைவர்களை தீர்த்து வைத்து மனித உரிமையை மதித்த குடிமகன். அவர்களை குடும்ப உறவில் இணைத்து வைத்து பேரப்பிள்ளைகள் கண்ட பேருவகாரி. தாய் மொழி மேல் கொண்ட அக்கறையால் தாகத்தால் தமிழ் பூசை தேடி அலைந்த தமிழ் பற்றாளர். தற்கொலைதாரியால் உயிர் பறிக்கப்பட்ட அப்பாவி தமிழர். இறை அன்பே நிலைவாழ்வு என்று இறைவன் உன்னை அழைத்த அதிர்ஷ்டசாலி. அன்பன் மலர் தூவி ஆசையனும் நெய்விட்டு நிதமும் நினைவேறிய உன் மலர்பாதங்களுக்கு இக்கையாட்டை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. God has granted that even through this tragedy, there is a silver lining, there is a joy. And that joy is that all who died for the faith are martyrs. So what that means is my uncle is in heaven. What that means is my uncle will be praying for all of us and for all of you close to God. In the company of God. And so we extend thanks to God that He can bring such joy out of such tragedy. And we also have a couple other thanks to give as well. I'd like to thank everyone who helped and contributed to organizing and putting on this memorial mass. I'd like to thank for all your support and prayers that you have extended to my family, to my father, in the form of gifts, in the form of prayers, in the form of anything that you have done. I thank you for that, deeply, from the bottom of my heart. We all thank you, my family, that is. I'd like to thank Father, who celebrated Mass for us. I'd like to thank you all who brought up roses, both to symbolize my uncle's years of living, as well all the other martyrs who died that day. I'd like to thank Judwin and Kuti for helping behind the scenes, because they have done a lot of work behind the scenes, as I gather. I thank you to the choir and to my sister for singing all of that beautiful music. I thank you to those from Transport Canada who have supported my dad through all this and are even here today. I thank you gratefully. And finally, I thank all of you, friends and family, who have shown immense kindness in supporting us. We thank you from the bottom of our hearts, and we are such grateful that we have such good friends and family. So we will be serving lunch, as you can see, and you're probably waiting. So please stay, have lunch. But before lunch, we have to say grace, so we'll get up, and we'll show gratefulness with a round of applause from my uncle, and then we'll have prayer, and then we'll have lunch. Cool? Stand up.
அவருடைய இந்த திருமண வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மை தினங்களுக்காக நன்றி சொல்வதோடு இவ்வளவு காலமும் ஆண்டவருடைய பராமரிப்பும் அவருடைய வழிநடத்தலும் இருந்ததை இனிவருகின்ற நாட்களிலும் அவர்களோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட வழிநடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக கொண்டவர்களுக்காக கடந்த வாரம் விலகை பெற்று பிரிந்த விக்டர் இமானுவேல் என்பவருக்காகவும் பிறந்து 50வது நாளை இலங்கையில் நடந்திருந்த குண்டுபிடிப்பிலே இறந்து போன மரியதாஸ் பிகே என்பவரையும் அந்தோணி பிள்ளை மரிஸ்டெல்லா இவர் இறந்து 3வது மாதத்தையும் இந்த ஞானமணி மேரி பிரிம் ரோஸ் 1வது ஆண்டையும் சூசைப்பிள்ளை மெனவர் பிள்ளை இறந்து 27வது ஆண்டையும் என கூர்ந்து இவர்களுக்காக நாங்கள் நாடுகளை செல்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய இரக்கம் இவர்களுக்கு இந்த கரிய முறாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து கொண்டாடுவோம். இன்றைய பெருவிழாவின் மழை பொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்து உலக சொல்லு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு தூயாவி ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் 3 வாசகம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் பலனத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழிகளில் பேச தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த வரியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் வளர்த்தி போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கல்லையடைந்தவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்ந்தவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் கல்வியோடும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்று பரிசுத்த ஆவியானவரின் விழா. ஆசி அண்ணனுக்கு 50வது நாள் நினைவு பற்றிய நினைவு நித்திய நிலைப்பாட்டிக்கும் நிலை வாழ்வுக்கும் பூசை வச்சு நான் தான் வாசகம். வாசகம் வாசித்து தொடர்ந்து மன்றாடி கொண்டு வாழும். இதை நான் பதிவு செய்யும் இடம் பூசை முடிஞ்ச ஹையோட அவர் லேடி ஆஃப் யாவைஸ் பிரிசாக்கள். தூய ஆவியாரின் உந்துதலாலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும்
அவருடைய சன்னிதானத்தில் இருந்து இதை பதிவு செய்கிறேன். முதற்கண் ஆசை அன்னைக்கும் பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வார்த்தை மட்டும்தான், இதயத்தில் இருக்கிற வலி கடவுளுக்குத்தான் தெரியும். அதுபோல உங்கள் வேதனையையும் வலியையும் கடவுளால் தான் குணப்படுத்த முடியும். அதற்கு நாங்கள் கருவிகளாக இருந்தால் அது நாங்கள் சோதனங்களாக பிறந்த பலன் என்றுதான் கூறுவோம். நடந்து முடிந்தது கொடுமை கொடூரம், நடக்க இருப்பது நல்லதாக அமைய வேண்டும் என்ற ஆவலோடு இந்த வேண்டுகோளையும் எனது விருப்பத்தையும் பதிவு செய்கிறேன். இறுதிச் சடங்கு பண்டாரவளையில் கருதினால் உட்பட பல குழுக்களால் நிறைவேற்றப்பட்டது கண்டு மன நிறைவு. நாட்டு நிலைமை இடம் அளிக்காததால் உங்கள் அனைவரது உடல்நிலை சீராக இல்லை என்ற காரணங்களால் அண்ணனின் பூத உடலை மன்னாரில் அடக்கம் செய்ய முடியாவிட்டாலும் சில மனத்தியாலங்கள் பாறைக்கு வைக்க முடியாமல் போனது நீங்காத வேதனை. கொழும்பிலிருந்து மன்னார் தூரமா பண்டாரவளை தூரமா என்ற ஒரு கிராமவாசியின் கேள்வி காதில் எண்ணம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அம்புபோல் இதயத்தை குளித்துக் கொண்டிருக்கிறது. சின்னையா என்ற உறவு முறையாக இருந்தாலும் மரண செய்தி அறிந்து எல்லா வேலைகளையும் பின்தள்ளிவிட்டு வரக்கூடிய ஆபத்துக்களையும் பொருட்படுத்தாது பாஞ்சு விழுந்து வந்த உறங்கு இறுதிச் சடங்கை செய்து முடித்த அருத்தந்தை பிராங்கிக்கு நான் தலை வணங்குகிறேன். பொறாமகன் என்று சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இதே பிராங்கிடம் மன்னார் வீட்டில் இரண்டு மனத்தியாளங்கள் பார்வைக்கு வைத்துவிட்டு கொண்டு வர அனுமதி கொடுத்திருந்தால் அவரில் செயல்பட்ட அதே பரிசுத்த ஆவி அவரை வழிநடத்தியிருக்கும் என்பது எனது நம்பிக்கை. தான் கட்டின வீட்டில் தங்கி போற பாக்கியத்தை அவருடைய பூத உடலுக்காவது கிடைத்திருக்கும். அருட்தந்தை பிராங்கின் ஒத்துழைப்பும் மற்றும் அருட்தந்தைமார் அருட்சகோதரிகளின் ஆலோசனையும் ஆதரவும் நமக்கு தேவை என்பதை அறிவுறுத்தி கொண்டு நடந்து முடிந்தது நம் கையில் இல்லை, நடக்க இருப்பது நல்லதாக அமைய வேண்டும் என்ற ஆவலோடு இந்த வேண்டுகோளையும் எனது விருப்பத்தையும் பதிவு செய்கிறேன். 31வது நாள் செய்வதற்கு தீர்மானித்தோம். யாரையும் கலந்தாலோசிக்கவில்லை. அனைவரிடமும் மன்னிப்பு கோரி தொடர்கிறேன். அண்ணியுடன் கலைத்தபோது அவர் கூறிய நேரடி வார்த்தை, உங்கள அண்ணனுக்கு எது வேண்டுமென்றாலும் செய்யுங்கள், ஆனால் என்னால் மட்டும் இப்போதைக்கு 31க்கு போகிற மனநிலையிலும் உடல் நிலையிலும் நான் இல்லை. இது ஒன்றே தோட்ட வழியில் கொண்டாடுவதற்குரிய காரணம் தந்தை பிராங்கின் மறைவுரை வேத சாட்சிகளாய் மறித்துள்ளார் என்ற விசுவாச விதை. என்னால் முடிந்தவரை சுருதமாக செயல்பட்டு அமலத்தின் அதிதீவிர செயற்பாட்டாலும் அக்கா சின்னண்ணன் ஒத்துழைப்புடனும் சிறப்பாக நடந்து முடிந்தது மன நிறைவு. இதில் நான் பெயர் குறிப்பிடாத பல திரைமறைவில் பல பக்கமாக இருந்தவர்கள் அனைவருக்கும் இதய நன்றிகள். வெளிநாடுகளிலும் இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் திருப்பலிகள் 31வது நாளும் அதற்கு முன்னரும் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கனடாவில் இந்த சிடியில் உள்ளது போல் திருச்சோமாலையுடன் ஆரம்பித்து மலர் அஞ்சலியுடன் 2 குருவானவர்கள் 3 குறுமட மாணவர்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து இரங்கல் நிகழ்ச்சியும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆசை அண்ணனுக்காக எல்லோரும் மன்றாட தொடங்கிவிட்டோம். கனடாவில் சாரா படிக்கும் பல்கலைக்கழகத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது. அவனுடைய நண்பர்களும் குடும்பத்தாரும் சேர்ந்து தினமும் 7 திருப்பலிகள் 7 நாடுகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான சான்றிதழும் இரங்கல் வாத்து மடல்தான் இங்கு பார்க்கிறது. ஜூட் படிக்கும் குறுமடத்திலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்களும் இண்டியான் நாள் மாதிரி பூசை வைத்துக் கொண்டுதான் வாரம். ஏற்கனவே மாரணி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு 21ஆம் தேதியும் பூசைக்கு முற்பதிவு செய்தாயிற்று. 3 கோவில்களில் பூசைகள் ஒவ்வொரு 21ஆம் தேதியும் நடைபெறுவதற்கான
முன்பதிவு சான்றிதழ்கள். எனது விருப்பம் முதலாவது 100வது நாள் ஆடி மாதம் 30ஆம் தேதி, அதுவும் செவ்வாய்க்கிழமை தான் வருகிறது. இந்த நாளில் அண்ணன் பிறந்த நாம் அனைவரும் பிறந்த ஊரில் அனைத்து தேவதிருவ அனுமானங்களையும் பெற்ற அடைக்கல மாதா கோவிலில் முழு சிவமாலையுடன் நான் அனுப்பிய புத்தகத்தில் உள்ள பிரார்த்தனையும் திருப்பலியும் சாப்பாடு அல்லது சிற்றுண்டி அதன் பின்னர் தீர்மானிக்கப்படும். உங்கள் ஆதரவை பொறுத்து அது அமையும். இந்த நாளில் 100 சிவமாலைகள் விநியோகிக்கப்பட்டு தொடர்ந்து சிவமாலை செல்லும்படி வேண்டுகோள் விடுக்கிறது. ரெண்டாவது, ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதி திருப்பலி ஒப்புப்படுத்த சிவமாலையில் பங்கு பெற்ற வார குடும்பங்களுக்கு மதிய உணவோ அல்லது இரவு உணவோ வழங்குதல். இது சுழற்சி முறையில் நடைபெறும். சின்னண்ணன், அக்கா, தங்கச்சி பகல் உணவா இரவு உணவா என்பதை எத்தனை பேர் என்பதையும் அவர்களே தீர்மானிக்க வேண்டும். செலவு வெளிநாட்டுக்காரர் பொறுப்பேற்கலாம் அல்லது பகிர்ந்து கொள்ளலாம். இது பற்றி இன்னும் கலந்தாலோசிக்கப்படும். இந்த நிகழ்வு 1 வருட நிறைவு வரை நடைபெற வேண்டும். மூன்றாவது, 1 வருட நிறைவை நாட்டு நிலைமை சரியாக இருக்குமானால் மன்னார் ஆயரை கலந்தாலோசித்து அவரை திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்படி வரவழைத்து ஜோசபாஸ் நக்கருணைநாதர் ஆலயத்தில் சிறப்பாக நடத்துவது. கோயிலுக்கு வார எவனும் சாப்பிடாமல் போகக்கூடாது. இது பற்றி மேலும் கலந்தாலோசிக்கப்படும். தூய ஆவியாரின் நாளில் இதை பதிவு செய்கிறேன். இது அவருக்கு சித்தமென்றால் நான் வருவேன். மற்ற வெளிநாட்டுக்காரர் அவரவர் விருப்பம். மன்னார் வீட்டை விற்கப் போவதாக செய்தி. எனக்கு வேண்டிய பொருளாதார வல்லமையை கடவுள் தந்தால் நான் அதை வேண்டி அதை ஒரு மரியாதை சரணாலயம் அல்லது நினைவாலயமாக நடத்துவேன். வெளிநாட்டுக்காரர் யாருக்காவது சக்தி இருந்தால் செய்யுங்க. ஆசை அண்ணன் வேதசாட்சியாக வாழ்ந்தாரா என்பது நமக்கு தெரியாது. உறுதியாக மடத்து அவர் வாழ்ந்த வீட்டை வரலாறாக்க வேண்டியது நமது கடமை. 1 வருட நிறைவுக்கு அவர் விரும்பி விளையாடுற கிரிக்கெட்டும் உதவந்தாட்டமும் ஞாபகார்த்த கிண்ணமாக நடத்தவும் நினைத்திருக்கிறேன். கடவுள் சித்தம். அவர் நினைவு அணையக்கூடாது என்பதுதான் அடிப்படை காரணம். தற்போதைக்கு இது போதும் என்று நினைக்கின்றேன். முதற்கண், உங்கள் அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்வதும் வேணாமென்று விடுவதும் உங்கள் ஒவ்வொருத்தருடையதும் உரிமை. கட்டாயப்படுத்தவில்லை. நாட்டு நிலைமை சீரடைய வேணும். நடைமுறை சிக்கல்களை சேர்ந்து எதிர்கொள்ள வேணும். பொருளாதார பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேணும். ஆக மொத்தம் ஆளுக்குற பக்கம் விழுக்காமல் சேர்ந்து சுமக்க வேணும். வேதசாட்சிகள் என்ற வார்த்தை பரவலாக பேசப்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. இலங்கை திருச்சபை அதை பரிந்துரை செய்து வத்திக்கான் அதை ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து பிரகடனப்படுத்துவது ஒன்றும் சாதாரண விடயம் இல்லை. அதனால் சொல்லளவில் இல்லாமல் தொடர்ந்து மன்றாடி வந்தால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. மிகுதி உங்கள் மன்றாட்டு கடைசி மன்றாட்டை நினைவுபடுத்தி முடிக்கிறேன். இறுதியாக உங்களுக்கு ஒரு இடம் செய்யப்போகிறேன், ஏற்பாடு செய்யப்போகிறேன். மீண்டும் வந்து உங்களை என்னோடு அழைத்துச் செல்வேன் என்று உறுதியளித்த இயேசுவே, உமது உயிர்ப்பு நாளில் கோவில்களிலும் பங்குமுட விடுதிகளிலும் சிறப்பாக திருப்பலி வேலையிலும் உயிர் நீத்த அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்களையும் வேதசாட்சிகளாக ஏற்றி புனிதர்களின் கூட்டத்தில் சேர்த்துள்ள வேண்டும் என்று இறைவனை கெஞ்சி மன்றாடுகின்றோம். யோவான் எழுதிய திருமுகம் 16:20. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகளும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இறுதியாக, நான் யாருக்காவது தவறு செய்திருந்தால், யாரையும் மனம் நோக்க பண்ணியிருந்தால் அல்லது கண்ணா பின்னா என்று ஏதாவது எழுதி துளைச்சிருந்தால் மன்னித்து மறக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புடன் தம்பி.